வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். அன்பான பிரம்மச்சரிய சகோதரர்களை, வெற்றிகரமாக இன்னைக்கு 4வது நாள் வந்திருக்கோம். 4 நாட்கள் பிரம்மச்சரிய பயணத்துல மிக மிக பொறுமையாக வெற்றிகரமாக பயணத்துல நம்ம கடந்து வந்துட்டு இருக்கோம். அப்படிதான் நம்ம கல்வி அமைப்புகள் கட்டமைக்கப்பட்டிருக்குது, அப்படிதான் நம்முடைய அரசியல் பொருளாதாரம் எல்லாமே சுயநலத்தின் உச்சமடைவதற்காகவே எல்லாம் வடிவமைக்கப்பட்டதுனால நம்முடைய வாழ்க்கை பாதையே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கிறதுனால மிக எளிமையாக இது போன்ற சுய இன்ப படுகொலையில விழ ஆரம்பிச்சிருவோம். மருள் கொண்ட மாதர் மயல் உருவார்கள், அதாவது முட்டாள்தனமாக பெண்களிடம் மயங்கி விடுவார்கள். அப்புறம் இது போன்ற திரும்பவும் லாக்காய் வந்துருவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க எவ்வளவு பேர் 1 வருடம் 2 வருடம் 500 நாள் 600 நாள் பிரம்மச்சரியம் கடந்து வாழ்க்கையில ஏதோ கொஞ்சம் சாதிச்சிட்டோங்கிற ஒரு ஸ்டேஜ் வரையில உலக வாழ்க்கையிலேயே ஓடிட்டு இருக்கிற ஒரே காரணத்தினால மருள் கொண்ட பெண்கள் முட்டாள்தனமாக நம்முடைய வாழ்வை ஆற்றல்களை உறிந்து கொள்ளும் பெண்களிடம் மிக எளிமையாக விழுந்து ஆற்றலை இழந்து விடுகிறார்கள். பிரம்மச்சரியத்தில் இருக்கிறது பெரிய விஷயம் இல்லை. பிரம்மச்சரியம் என்றாலே ஆற்றலை இறைவனிடம் சமர்ப்பிப்பது, தவத்திலும் அறத்திலும் நிலைத்து நிலைத்து இறைவனிடம் நம்மை அர்ப்பணித்துக் கொள்ளுவது. நம் சித்தர்கள் காட்டிய வழிமுறை இதுதான் ஆச்சுங்களா. வல்லவர்களும் ஆச்சுங்களா, வலிமையா ஸ்ட்ரென்த் இருக்கிறவனால மட்டும்தான் இந்த பாதையை தேர்ந்தெடுக்க முடியும் ஆச்சுங்களா. கல்லாத மனிதர்கள் கயவர் உலகத்துலதான் போய் சிக்கி சீரழிஞ்சு திகைப்புற்று மரணம் அடைவாங்க. பிரம்மச்சரியத்தில் இருக்கிறதுனால நம்ம வந்து பாத்தீங்கன்னா தவறான ஒரு முடிவை தேர்ந்தெடுத்து போறோம்னா தவறான முடிவிலேயே நமக்கு முடிவினை அந்த ஈசன் எழுதி விடுவான். ஒவ்வொரு அரக்கர்களும் அசுரர்களும் மரணம் அடைந்தது அவரவர்கள் வரத்தினாலதான் ஆச்சுங்களா. அவரவர்கள் வாங்கிய வரத்தினாலதான் ஒரு ஒரு அசுரனும் இறந்தான். நீங்க பிரம்மச்சரியத்தில் உள்ளே நின்று கொண்டு நீங்கள் கேட்கும் வரம் இந்த உலகத்தில் போலியான இந்த உலகத்தை சார்ந்ததாக இருந்து விட்டால் இதுவே நம்மை படுகொலையில் தள்ளிவிடும். நம்முடைய மரணம் அதன் வழியிலேயே நிகழும், நம்முடைய அழிவு அதன் வழியிலேயே துவங்கும். அதனாலதான் பிரம்மச்சரியத்திலும் ஒழுக்கத்திலும் தவத்திலும் இருப்பவர்கள் கேட்கும் வரம் கூட ரொம்ப புத்திசாலித்தனமாக தெளிவானதா இருக்கணும். தினம் தினம் பிரம்மச்சரியத்துல கடந்து வர்றீங்கன்னா இது டூஆர் டை மாதிரி இந்த 90 நாள் கட்டாயம் கடந்தே ஆகணும், கட்டாயம் கடந்தே ஆகணும். இல்லை என்றால் அதுக்கு நீங்களுக்கு உங்களோட டெஸ்டினேஷன் இறைவனை நோக்கியதாக மாற்றிக்கொள்ள கொஞ்சம் கொஞ்சமா, ஏன்னா இந்த கல்வி முறையில படிச்சுட்டு வந்துட்டு இந்த வாழ்க்கை சூழல்கள் இருந்துட்டு வந்துட்டு இந்த ஆன்மீக விஷயங்களுக்குள்ளாக உடனடியாக புரிதல் கொண்டு உள்ள வர்றது கஷ்டம். ஆனா அந்த புரிதலை கொடுக்கறதுக்கு தான் இந்த 90 நாள் சேலஞ்சு நம்ம ஆரம்பிச்சு பண்ணிட்டு இருக்கோம். அதனால மிக உறுதியாக மன உறுதியோடு உங்க ரொட்டீனை செட் பண்ணுங்க. அந்த காலத்துல எல்லாம் சொல்லுவாங்க 5 மணியானா எந்திரிச்சிடணும், 4 மணியானா காட்டுக்குள்ள போயிடணும். எவ்வளவு ஸ்ட்ராங்கான ரொட்டீன் நம்ம முன்னோர்கள் வச்சிருந்தாங்கன்னு உங்கள் தாய் தந்தையர் முன்னோர்களிடம் கேட்டுப்பதா தெரியும். அது போன்ற ஒரு ரொட்டீனை, ஒரு கரெக்ட்னஸ், ஒரு டிசிப்ளினை நம்ம லைஃப்ல நம்ம கொண்டுட்டு வரணும். அதுதான் அதுக்கு நாம் ஒரு தூண்டுகோலா இருக்கிறதுக்கு தான் இந்த வீடியோஸ்ல சொல்லிட்டு இருக்க போறோம். நீங்க தினமும் ஒரு ஒரு நாளும் உங்களுடைய பயிற்சியை 2 மடங்கு 3 மடங்காக தயவு செஞ்சு அதிகப்படுத்திக்கோங்க. இன்னைக்கு 4வது நாள்.